ஹாய் ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கிரிஸ்வின் எஃப்எம். ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பா, எவ்வளோ நாட்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு இது தெரியுமா, இவ்வளோ நாள் கழித்து என்னென்னமோ பேசியிருக்கோம். சே ஓனு என்னன்னா, இதுக்கு வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கிறோம். என்ன ப்ராங்க்னா, ஆஃப்லைன் ப்ராங்க். இங்கே போடுறோம் பார்த்தீங்களா, என்ன ஆஃப்லைன் ப்ராங்க் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மாஸாக கெத்தாக பார்த்திங்கன்னா, அதுவும் ஓரளவுக்கு ஃபன்னாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறோம் நம்ம ட்ரைக்கு. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. ஓகேவா, எல்லாமே தட்டி விட்டுருங்க. யார் யார் கூடலாம் ஆடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் எடுத்த உடனே நம்ம டேனி ப்ரோ, டேனி ப்ரோ கூட ஆடிருக்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. டேனி ப்ரோ சேனலில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்ச இல்லை தெரியாதவங்க மறக்காமல் வந்து லைக், சி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டேனி ப்ரோ சேனலில் போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா டேனி ப்ரோக்கு பண்ணிடுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டைப் உள்ளவர். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்ல டைப்பு. ஸோ பண்ணிடுங்க. எனக்கு வந்து மைக் வந்து ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ணாவே மைக் பார்த்தீங்கன்னா டிசேபிளாக போயிடுது. வந்துட்டானுங்க பார்த்தீங்களா நம்மளோட பசங்க. இவன் டெவில் வேறு அசைய ஆரம்பிச்சிட்டான். இவன் மண்டியில் குறித்து பொட்டுன்னு போட்டு விட்டாச்சு. சரியான சிரிப்பு. டேனி ப்ரோ வந்து ஓடி போய் எமோட் போகிறதுக்காக போயிட்டுருக்காரு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா உக்காந்து ஏஞ்சான். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் முடிய போகுது. ஜஸ்ட்டு டைமில் குரோனோ நம்ம பவானி வந்து நாக்குன்னு நினைக்கிறேன். அவன் பவானி வந்து நாக்கு, பட் கொஞ்ச நேரத்தில் டெவிலும் நாக்கு. இப்போ வந்து டெவில் வந்து ஆஃப்லைன் போயிடுவான், கொஞ்ச நேரத்தில் ஆஃப்லைன் போயிடுவான் டெவில். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இன்சேர் ஒருத்த ஓடினா இவனையும் பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டாச்சு. என்ன யூஎஸ்பியில் நாக்கு, ஐயோ சாமே ஏதாவது பண்ணு பாடுறா. மூமெண்ட்டு வேறு லெவல். நம்ம டேனி ப்ரோ பார்த்தீங்களா, வேறு லெவலில் மூமெண்ட் கொடுக்குறாரு. தலைவன் வேறு டாகம். ஒன்றால் எமோட் போட்டானான்னு நினைக்கிறேன். எமோட் போடுவான், ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எமோட் போட தெரியாது. ஸோ இந்த ரவுண்டு இவங்க ரெண்டு பேரும் நிற்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. டேனி ப்ரோ பார்த்தீங்களா MP5 ஏற்றி வச்சுக்கிறாரு. அடிக்கலானே முடிவு பண்ணிட்டார் போனங்க. டே டெவிலே வெறி பேத்துறாங்க சார். ஏன்னா இவனுங்கெல்லாம் கூப்பிட்டே வரக்கூடாது. இவங்க நம்ம டேனி ப்ரோ, இந்த பவானி, மூணு பேர், ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக நிற்கிறோம். அவன் பாருங்களேன் எங்கே போய் ஓடிக்கிட்டு இருக்கான். பாய் டெவில் பாய், இங்கே வாங்க பாய். ஐயோ எனிமி பாய். ஆனால் டெவில் வந்து சரியான சம்மம் பண்ணுவார். பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்தோன்னா நிற்கிறானா இவங்க மண்டையிலே டங் டங். ஐயோ மிஸ் ஆகி விட்டது. சரி ஓகே, இவன் மண்டியில் வந்து நம்ம போடுவோம். அவன் பார்த்தனா ஊக்காங்க குடிச்சு விட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் சிக்ஸ் பேக்ஸு. டேனி ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவர் பார்த்தனா எமோட்டு, டேனி ப்ரோ சொல்கிறாரு எமோட்டும் போடுறான்டா அவன் அப்படின்னு. ஐயோ அடிச்சு விட்டான். இப்போ பாருங்கள், இப்போ மண்டையிலே டங்கு டங்கு டங்குன்னு விழும். எப்போடே வேறு லெவலாக. கிங் ஃபிஷரா டே தம்பே, உனக்கு இருக்கடா மச்சான், உனக்கு இருக்கு. இன்னைக்கு சரியான வேட்டு பார்த்திங்கன்னா உனக்கு இருக்கு. ஓகேவா, எங்களையும் போட்டியா அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா டேவில் பார்த்துட்டா ஓடிட்டுருக்கான். ஸோ என்ன பண்ணுவான்னு தெரியல. ஸோ ஓடிட்டுருக்கான். இப்போ கடைசியாக எப்படியோ செத்து தான் போவான், ஏன்னா டெசர்ட்டிக்கு வச்சுருக்கான். ஐயோ டெவிலே அடிச்சிடாதா அடிச்சிடாதா. ஆக்சுவலாக டேவில் வந்து செம்ம கடுப்பு வேறு பண்ணிடுவான். என்னாச்சு, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருவான். அதனால் கொஞ்சம் கச்சா மூச்சா ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியாச்சு. டெவில பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஆனால் அப்புறமா இந்த இங்கேருந்து எமோட்டாக போடுவான் பாருங்க. எமோட்டே போடல அப்படின்னு கேட்டால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சுருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா எமோட் பார்த்தீங்கன்னா போடலை. இது வந்து இந்த ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டு வந்து டேனி ப்ரோவை நான் கூப்பிட்டேன், ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா கேட்காது. அதுக்கு காரணம் ஏன்னா மைக் வந்து ப்ராப்ளம்மு. நான் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் மைக் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது பாருங்கள். நான் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னாச்சின்னு தெரில. மைக் பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்குது. டேனி ப்ரோ வந்து என் கூடவே பத்துட்டே வருவார். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக டேனி ப்ரோ வந்து சரியான ஸ்கில்டு பிளேயரு. ஸோ ஸ்கில்டு பிளேயருக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியாகணும். இப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர் 200 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டேனி ப்ரோவும் வராரு பாருங்கள் படுத்துக்கிட்டு. இங்கே பாருங்கள், நான் குரோனோ போட்டு உட்காந்து மெக்கிட் போட்டுவேன். ஸோ உன்னாத்த வந்து கிட்ட வருவான் பாருங்கள். அங்கே வரானா. இப்போ வந்து நான் வெளில போய் தான் ஆகணும், இல்லைனா குரோனோட இது பண்ணியாகணும். இங்கே ஒருத்த வந்து பொறுமையாக வந்து ஸ்கோப் வைப்பான். ஏண்டா பயலை கிறுக்கு பயலை தான் வருது. ஆனால் நல்ல பசங்க தான் இவனுங்க, யாரையும் அடிக்கவே மாட்டாங்க பாருங்கள். அப்படியே நின்று அங்கேருந்து ஒருத்த ஓசிக்கல் எடுத்துட்டான் டெசர்ட்டிக்கலில்.
நம்ம டானி ப்ரோ நாக்கு, பவானி நாக்கு, இவன் எங்கடா போனா? டே டெவிலே, வெறுப்பேத்துறவாய் நீ. சரி ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா எமோட்டை போட்டுட்டு அப்புறம் உட்காந்து உட்காந்து ஏஞ்சிக்கிறாராமா. ஸோ ஒரெல்லாம் என்ன சொல்கிறேன், இப்போ பாருங்கள் ரிவைவ் பண்ண கூப்பிடுறாரு. ஆ ரிவைவ், ஆ தலை என்ன தலை, நீ உனக்கு இறுகு தலை வேட்டு, இப்போ வேறு தலை உனக்கு இறுகு தலை. இப்போது டெவில் என்ன பண்ணுவார் பாருங்களேன், இங்கேருந்து எமோட்டை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுறா பாருங்க. ஆ சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்த வருவோம், ஸோ மண்டிலே சுருவான் பாருங்களேன். இப்போது இல்லை நம்ம ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறோன்னு தெரியும், கொஞ்சமாச்சும் ப்ராப்பராக பண்ணணும், மூணு ரவுண்டு அந்த மாதிரி பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூட எனக்கு இது எதுவுமே தெரியல. ஆனால் வந்து ஒரு நல்ல ஸ்குவாடை கூப்பிட்டு வந்துட்டு, நான் டேனி ப்ரோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சூப்பராக வேதனா ஒரு டீசெண்டாக ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ராங்க் இது கூட என்ன குறைச்சலுக்கு பாருங்களேன், சூப்பராக பண்ணுறேன் சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல இவர் வந்து கடைசியில் என்ன நினச்சிட்டாருனா எலிமினேட் ஆக தான் நினச்சார், பட்டு கொஞ்சம் குழப்பம் உண்டாயிடுச்சு. இது இவர் மேலே தப்பே கிடையாது, இவர் பார்த்தீங்கன்னா ஃபண்டுக்காக தான் பண்ணார் தவிர வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா அலோ கேரக்டர் வச்சுருக்காரு, அப்புறம் வேறு என்ன வச்சுருக்காரு, இவர் பார்த்தீங்கன்னா மெட்கிட். அந்த கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், இப்போ வந்து அந்த மெட்கிட் வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சி செம்ம ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுற டைமில் எல்லாரும் எலிமினேட்டட், நாங்கள் விக்டரி ஆகிடுச்சு. ஆஃப்லைன் ப்ராங்க்கு இதில் தான் அடி வாங்கிடுச்சு. சரி ஓகே, ஆஃப்லைன் ப்ராங்க்குன்னு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தோன்னா டபுள் எடுக்கணும் சும்மெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இந்த டைமில் அடித்து தூக்குறோம் அப்படின்னு நம்மளோட டேனி ப்ரோ என்ன சொன்னார்னா, ஆஃப்லைன் ப்ராங்க்குன்னு வந்தாச்சு அடிக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பார்த்தீங்கன்னா டபுள் எடுப்பம்லாம் எடுத்துட்டு கெத்தா மாசா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ எடுமு ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி ஓடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போது அப்படியே ஜனலேருந்து எகிரி குஸ்ட்டு, அரே பாய் பாய் என்ன நடக்குது பாய்ங்க, அரே ப்ரோ டேனி ப்ரோ என்ன ப்ரோ நடக்குதுங்க, ப்ரோ டெவுல் ப்ரோ, ஐயோ பவானி சார் என்ன சார் நடக்குது சார், சார் சார் என்ன சார் இந்த கரீனாவை நான் எங்கே போய் திட்டுவேன் சார், ஐயோ யோ கரீனா, ஐயோ ப்ரோ பவானி ப்ரோ நாக்கு, டானி ப்ரோ ப்ரோ டானி ப்ரோ ஏடபிள்யூ கிங்கு ப்ரோ, நீ போடு ப்ரோ தட்டி விடு ப்ரோ, போடு போடு மூமெண்ட்டு பாரு ப்ரோ, இப்போ கொடுப்பாரு பாருங்கள் மூமெண்ட்டு, இருங்க இருங்க மேலே போயிட்டாரா, இப்போது திரும்பி கீழே வருவார் நினைக்கிறேன், எங்கே இருக்காங்க, ஆமாம் கீழே வருவார் இங்கே வந்தா பாருங்க. இப்போது இங்கேருந்து வந்துட்டானா, இங்கேருந்து ஒரு ஷாட்டு ஷாட்டு வைக்கலான்னு பார்த்தா அவர் கீழே போயிட்டார், அவனுக்கு கண்ணு தெரியாது போல. இப்போ பாருங்கள் மூமெண்ட்டை பாருங்களேன், இப்போ பாருங்க இங்கே கொடுப்பாரு பாருங்கள், சம மூமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி கொடுங்க கற்றுக்கோங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கிறிஸ்வின் எஃப்எஃப் சேனலில் போடுவோம். இப்போ வந்தோடனே வெளியில் ஒரு ஷாட் வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், போடு ஃபிஸ்ட் போடு போடு, ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட், ஐயோ போச்சே, பரவாயில்ல டேனி ப்ரோ சூப்பராக ஆடுறாருல. ஸோ சேனல் போய் பாருங்கள், ஒன் டாப் மாண்டேஜ் தான் சும்மா தெரிச்சிரும். இப்போ தான் அவர் ரீசெண்டாக ஒரு 6GB ரேம் மொபைல் பார்த்துலாம் வாங்கினார். ஸோ சூப்பராக விளையாடுறாரு, ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இது வேறு அடிச்சிட்டிங்க சொல்ல மறந்துட்டேன், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டிங்க ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோ. ஸோ கீப் ஆன் நல்லா ஒரு ஒரு சேனல் பார்த்துலாம் டெவலப் பண்ணுங்கள், என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி ரோல் மாடல் வச்சுக்கோங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ சீக்கிரமாக வளருவீங்க அப்படின்னு சொல்லி விடுவோம். தொண்டை வேற பார்த்தினா பேசி பேசி பார்த்தினா வலிக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மேட்ச் பார்த்தினா உட்பெக்கர் எடுத்துகிட்டு நம்மளும் ஒன் டாப் பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகமே வந்தது. ஸோ அதனால தான் பார்த்தினா உட்பெக்கர் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஸோ உக்காந்துட்டு இருக்க டைமில் அங்கே ஒருத்தர் நின்று நான் ஆஃப்லைன் பிளேயர்னு நினைக்கிறேன், இந்த சைடு ஓடுறான் அடப்பாவி ஓட்டி அடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச்லாம் இங்கே மேலே ஒருத்தர் ஏடபிள்யூஎம் என்னடா மாப்பிள்ள ஏடபிள்யூஎம், அரே பாய்ஸா ஏடபிள்யூஎம்மா யூஸ் பண்ணுற மாவனை உனக்கு இருக்குடா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். நம்ம டெவில் ப்ரோ நாக்கு, ஐயோ தலைவா டெவில் தலைவா என்ன தலைவா நீ நாக்காயிட்ட அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டுருக்கோம். டேனி ப்ரோவும் நாக்கு இப்போ போடுறோம் பாரு, ஒன் டாப் டன் டிருட்டு கிருட்டுக்கு டிண்டர டன்ட்டு, அட பாவி பசங்களா ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க. ஆ ப்ரோ பவானி ப்ரோ இருக்காரா, பவானி சார் பவானி சார், இந்த மேட்ச் பாருங்கள், நம்ம டேனி ப்ரோ வந்து நாக்கடிச்சு சரியான ஹெட்ஷாட் அடிச்சு, ஆஹா ஹெட்ஷாட்னு நினைக்கிறேன், ஆமாம் சரியான ஹெட்ஷாட் அடிச்சு டேனி ப்ரோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறேன் நாக் ஆகிடுவார். ஸோ நாக் ஆகிட்டுக்கு அடுத்து நம்ம பவானியை அடிப்பாரு பாருங்கள். ஸோ நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. எவனுக்கும் பயந்து ஐயோ தெரியலையே பாட்டு, இவன் அடிச்சா பவானி தடா டா 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 டா, இங்கே பாருங்கள் ரெண்டு ஷார்ட்டாக.
இப்போது இங்கே தருவான் கிரிட்டுக்கு 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 கிரிட்டு 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 அப்படியே அழித்து அழித்துன்னு சொல்ல மாதிரி எகிரி 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 ஒரே கிரிட்டு பட போட்டு தட்டி தூக்கியாச்சுங்க. சரி ஓகே ரைட்டு, போக போக நம்ம ஸ்பீச் பார்த்தினா அன்மெச்சூர்டாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பேசுவோம். உங்களுக்கும் பார்த்தினா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நானும் டேனி ப்ரோவும் பார்த்தினா 1:1 பார்த்தினா போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பார்த்தினா போடலாம். அவர் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், அவர் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தயவுசெய்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. போயிட்டு எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஐடி வச்சுருந்தார். நம்ம அந்த ஐடி பார்த்தோன்னா ஒரு ஒரு என்னால் ஒரு கைவிடப்பட்டதுன்னு சொல்லலாம். நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். இப்போ பாருங்கள் இந்த மேட்ச்சு டேனி ப்ரோ வந்து சரியான ஒன் டாப்பா, ஒன் டாப்னு நினைக்கிறேன் தெரில, கரையா கண்ணு தெரில. சரி ஓகே இந்த சைடில் நானும் ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா அந்த பையன் வந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். சரி இவனையும் அடிக்கலான்னு பார்த்தா கீழே குடிச்சிட்டான். அடப்பாவி, சரி கீழே குடிச்சது வந்து எதுக்கோ நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்த பவானி பையன் கூட வந்து நான் கீழே எடுத்துருக்கலாம். இப்போ வந்து கீழே பவானி விசாரம் இவர் டேனி ப்ரோவும் இருக்கார். இந்த சைடில் ஒரு ஒன் டாப் மாறி ஆனால் விழலை. சரி நம்மளுக்கு அடிக்க தெரியாதா ஒன் டாப்புன்னு சொல்லி அங்கே வந்தேன். இங்கே ஒரு ஆஃப்லைன் பிளேயர் தான் இருப்பானேன்னு சொல்லி ஒரே ஒரு 360 degrees போயிட்டு ஒரே தூக்கு தூக்கில் போட்டுன்னு வச்சு மண்டை ரெண்டும் தெரிச்சு போச்சுங்க. வேறு லெவல் ஒன் டாப்புங்க. வயம் வந்து நம்ம அந்த சாங் பற்றினா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் மனசை பற்றினா சாங் போட்டுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச்சுக்கான இயரு சி இயருன்ற மாதிரி இந்த மேட்ச்சுக்கான லாஸ்ட்டு ரவுண்டு. இந்த மேட்ச்சு கொஞ்சம் தகடு தகடு தகடுதும் சொல்லி போய் அங்கே போய் இங்கே போயின்னு சொல்லி கொஞ்சம் கசமுசான்னு சொல்லி முடியும். பட் நீங்கள் இதை சூப்பராக பார்த்தினா எடுத்துக்கணும். தொண்டை பார்த்தீங்கன்னா பேசி பேசி வலிக்குது. கால்லேருந்து தண்ணி குடிக்காமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. என்னடா சொல்கிற கால்லேருந்து தண்ணி குடிக்கலாம், இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த டாபிக் வேறு. இப்போ பாருங்கள் ஜானி ப்ரோ வந்து இங்கே ஜிக்ஸாக் மூமெண்ட் பண்ணிகிட்ருப்பார். நம்மளுக்கு வந்து இங்கே இது வண்டி பேண்ட் உள்ள போகிறது கொசு கடிக்கிறது மாதிரி மொட்டை மாலிலேருந்து வேறு லெவலான கடுப்பு ஏற்றுது. மொட்டை மாலிருந்தால் தான் நெட்டு கிடைக்குதுங்க. அங்கே பாருங்கள் நெட்டை பட்ட பாருங்கள் பிங்கி 27 போதுங்க மொட்டை மாலிருந்தா. இதே வீட்டு உள்ளே போனோம்னா என்ன ப்ரோ டேனி ப்ரோ நானா ப்ரோ நீ க்ளூவெல்லாம் போட்டுக்கிட்டு அடிச்சு விடு ப்ரோ. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ இப்போ ஒன்ட்டாக படிக்கிறேன் பாரு ப்ரோ டேனி ப்ரோ. ஹலோ டேனி ப்ரோ கேட்குதா ப்ரோ? ஆ இப்போ ஒன்ட்டாக படிக்கிறேன் பாரு ப்ரோ போடு. நான் ப்ரோ டேனி ப்ரோ ஒன்ட்டாக போய் அது விட மாட்டேங்குது ப்ரோ. ஆ விட மாட்டேங்குது. சரி ஓகே இந்த மேட்ச் பார்ப்போம். அவர் தான் டேனி ப்ரோ அங்கே அச்சு எல்லாம் கிளியும் எடுத்துருவார். இப்போ பாருங்கள் டேனி ப்ரோ வந்து ஒரு டவுனு ஒரு டவுன்னு சொல்லி தைரியமாக வாங்க தைரியமாக வாங்க கத்தின்ருவார் டேனி ப்ரோ. உடனே போய் நம்ம பவானி சார் பாருங்க தார் மாதிரி பண்ணுருவார். சரி நீங்கள் போய் ரிவைவ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நான் இவனை அடிக்கலான்னு பண்ணால் இவன் அசால்ட்டாக தூக்கி விடுவான். நான் நடந்ததுன்னே தெரில. சரி ஓகே ஹெல்ப் மீ அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன். நம்ம டேனி ப்ரோ வந்து வழக்கமாக ஹீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பவானி சார் வந்து ரிவைவ் பண்ணுவார். இப்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் பல்பு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சு எதுதோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நடக்கும்போது இந்த மேட்ச் என்ன நடக்க போதா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம பவானி சார் வந்து ரிவே பண்ணுங்கள் பாஸ். ஆ வேறு லெவல் வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்சை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பவானி சார் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டியில் கீழே எடுத்துட்டாரு. ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு எண்டிங்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேனி ப்ரோவோட சேனல் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். டில் தட் பை பை, சீ தி நெக்ஸ்ட் வீடியோ.